வேத வசனத்தை தியானித்து விட்டு ஜெபத்துக்கு கடந்து சொல்வோம். எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். ஜெபிப்போம். கர்த்தாவே சூத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஐயா, இந்த நாட்களில் கூட கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. கிறிஸ்துவ இல்ல குடும்ப வாரம் அப்பா, இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தாவே ஐயா, இதோ நாங்கள் அப்பா ஏறெடுக்கிற ஒரு ஒரு வேண்டுதல் விண்ணப்ப ஜபங்களையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆம் தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசி வரும் இந்த அப்பா இந்த காலகட்டத்தில் கூட உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது கூட அப்பா, எந்த சமயத்திலும் கூட எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசியாக இருப்பதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, இந்த கிறிஸ்தவ குடும்ப இல்ல வாரமானது ராஜா, ஒவ்வொரு மரியா ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களும் நடத்தும்போது கூட தகப்பனே அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து அபிஷேகத்து வழி நடத்துங்க ராஜா ஐயா. இதோ பெண்கள் மத்தியில் நடக்கிற இந்த விசேஷ ஊழியங்கள் தகப்பனே அப்பா, நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாத ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ பெண்களாக கூடிய இந்த ஊழியங்களை செய்யும்போது கூட தகப்பனே ராஜா, ஏற்ற பெலனும் அப்பா ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்துவீராக ராஜா. இதோ சோர்வீனங்கள், பலவீனங்கள், அசதிகள் அப்பா, எந்த போராட்டம், கவலைகள், சஞ்சலங்கள் எதுவாக இருந்தாலும் ராஜா, அவை எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் முறியடித்து ராஜா அப்பா, ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவ குடும்ப இல்ல வாரம் நடத்தும் போது கூட ராஜா, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தில் கடந்து செல்லும் போது கூட தகப்பனே ராஜா, உம்முடைய தயவு கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அப்பா உம்முடைய பரிபூர்ண சமாதானம் ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக ராஜா. சோர்ந்து போகாத படிக்க ராஜா, அவர்களோடு ராஜா நீங்கள் துணையாக இருந்து வழிநடத்துவீராக ராஜா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒத்தாசியாக இருப்போர் நீர் ஒருவரே ராஜா. இந்த காலகட்டத்தில் ராஜா நாங்கள் யாரை எதிர்பார்க்குறோம், நாங்கள் என்ன செய்யறது அப்படின்ற இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தாவே ராஜா, எல்லாத்துக்கும் மேலான கிருபையும் தயவும் உள்ளவர் நீங்கள் ஒருவர் தான் தகப்பனே ராஜா. அப்பா இதோ தகப்பனே எல்லா வகையிலையும் எங்களுக்கு உதவி பாதுகாப்பு ஆசீர்வதித்து அப்பா உம்முடைய சமாதானத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறவரே சோத்திரம் ராஜா. இப்படியாக இந்த கிறிஸ்துவ குடும்ப இல்ல வாரம் அப்பா ஒவ்வொரு தடவை நடத்தும்போது கூட தகப்பனே அப்பா உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி வழி நடத்துங்க ராஜா. பேசுகிற வார்த்தை அப்பா எல்லாம் உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும் ராஜா. ஒவ்வொரு பெண்களையும் ராஜா உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா, இன்னும் வல்லமையாக நிரப்புங்க ராஜா. அப்பா ஜபிக்கும்போது கூட ராஜா அப்பா, அந்த ஜெப வேலையில் கூட ராஜா அப்பா, அந்த ஜெபமானது ராஜா இன்னும் அதிகமாக பற்றி எறிட்டு ஒவ்வொரு உள்ளத்துலேயும் அப்பா அப்படியாக நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய கருத்தில் ஒப்பிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் கூட தகப்பனே அப்பா. நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியல, கூட முடியல ராஜா அப்பா, இந்த ஆன்லைன் வழியாக ராஜா இதோ நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஊழியங்கள் தடைப்படாத படிக்கு, ஜபங்கள் தடைப்படாத படிக்கு இயேசுவே அப்பா நீங்கள் வழி நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா இந்த காலகட்டத்தில் சோர்வினைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத அந்தகார கிரிகளை முறியடித்து தகப்பனே அப்பா நீங்கள் வழிகளை விசாலமாக்கி நடத்த முடியாத ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் சோர்ந்து போகாத படிக்க ராஜா, உம்முடைய கரமானது எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் ராஜா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திர பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நன்றியோடு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. இப்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ராஜா, ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாக இயேசுவின் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். பிரேஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் சோஸ்திரம். கிறிஸ்டியன் ஹோம் அண்ட் ஃபேமிலி வீக் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள். ஸோ இன்றைக்கோட டைட்டில் நம்ம பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் இன் ஃபேமிலி, குடும்ப உறவு. இன்றைக்குள்ள பைபிள் ரீடிங் நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 128 வசனம் 1 தொடங்கி 6 முடிய நம்ம முதலாவது வசனத்தை நம்ம முதல்ல படிச்சிடலாம். சங்கீதம் 128 வசனம் 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வசனம் 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீர் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வசனம் 3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். வசனம் 4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வசனம் 5. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். வசனம் 6. நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். இதுதான் இன்னைக்குள்ள வசனம். சரி, இன்றைக்குள்ள தலைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோமா, குடும்ப உறவு. சங்கீதம் 128:1 பார்த்தோம்னா ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்துக்கு ரெண்டு அஸ்திபாரமான காரியங்கள் தேவைப்படுது. அதாவது ரெண்டு அஸ்திபாரமான காரியங்கள், 2 ஃபவுண்டேஷன் ஒரு பிளஸ்ட் ஃபேமிலி இருக்கணும்னா தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது முதலாவது ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோமா, ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் நம்ம பார்த்தோமா, காட்லி ஃபியர். ரெண்டாவது ஃபவுண்டேஷன் காட்லி வே. அதாவது ரெண்டு அஸ்திபாரம், முதலாவது அஸ்திபாரம் பார்த்தோமா தேவனின் வழி, அதாவது அதுக்கப்புறம் தேவனின் பயம். இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் தான் ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்துக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதலாவது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பங்கு அவங்க வந்து சரியாக அவங்க செய்ய வேணும். ஒரு குடும்பத்தில் 3 பங்கு நம்ம பார்க்கலாம், அதாவது 3 ரோல்ஸ் நம்ம பார்க்கலாம். முதலாவது ஃபாதர்,
ரெண்டாவது மது, மூணாவது சில்ட்ரன். இந்த மூணு பங்கு, இந்த மூணு பங்கை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது பங்கு, முதலாவது பங்கு தகப்பனின் பங்கு, ஃபாதர்ஸ் ரோல் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 128 வசனம் 2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு சொல்லி நம்ம சங்கீதம் 128:2 நம்ம பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் தகப்பனானவர் தான் மெயின் ரோல். தகப்பன் தான் குடும்பத்துக்கு போஷிக்கிறவராக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது அவர் ஒரு நல்ல சம்பாதிக்கிறவராக அவர் இருக்கணும். அந்த சம்பாத்தியம் தான் அந்த குடும்பத்தோட தேவைகளை சந்திக்கப்படும், பிள்ளைங்களோட சொந்த தேவைகளை சந்திக்கப்படும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தை ஆண்டவரோட வழியில் நடத்துகிறவராக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவருக்குள்ள தேவ பயமும் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவ பயம் இருக்கும்போது அந்த தகப்பனானவர் ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருப்பார். உதாரணத்துக்கு அவர் நல்ல ஒரு சாட்சியாக இருப்பாருன்னு சொன்னால் அவர் நல்ல ஒரு ஒரு வேலை செய்கிறவராக இருப்பார், நல்ல ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறவராக அவர் இருப்பார், குடும்பத்துக்காக அவர் நேரம் செலவழிக்கிறவராக இருப்பார். அவர் ஆண்டவரோட பயம், ஆண்டவரோட வழி அவருக்கு நடந்தாருன்னு சொன்னால், பயம் இருந்துச்சின்னு சொன்னால் அவர் சடீர்னு அவர் எந்த ஒரு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்ய மாட்டார். உதாரணத்துக்கு அவர் சட்டுன்னு அவர் பொய் சொல்ல மாட்டார், மற்றவங்களை ஏமாற்ற மாட்டார். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். ஸோ இந்த ஆண்டவரோட பயம், ஆண்டவரோட வழியில் நடக்கிற ஒரு தகப்பனான இருக்கிறவர் முக்கியமாக அவர் குடும்ப த்துக்காக அவர் நல்ல ஜெபிக்கிறவராக அவர் இருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். குடும்பத்துக்கு நல்ல ஜெபிக்கிறவராக இவர் இருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிறவராக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ஜாப் chapter 1:5 நம்ம பார்த்தோன்னா, ஜாப் ஆனவர் எல்லா வகையிலையும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10 பிள்ளைங்களை ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். யோபு எல்லாம் இருந்தும், அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தும், அவர் அவங்க பிள்ளைங்களுக்காக அவர் அதிகாலமேயே அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜெபிக்கிறவரும் அவர் ஆண்டவருக்காக அந்த பிள்ளைங்க எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி, ஆண்டவரோட மனுஷ வேதனை அவர் பிள்ளைங்க படுத்துடக்கூடாதுன்னு சொல்லி, விரோதமாக எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருக்காக அவர் வழியிடுறவராக நம்ம யோபை பார்க்கலாம். இப்படி ஒரு தகப்பனானவர் முதலாவது அவர் குடும்பத்துக்கு அவர் ஒரு நல்ல ஒரு சாட்சியாக அவர் இருக்கணும்னு சொல்லி, குடும்பத்தை அவர் பராமரிக்கிறவராக இருக்கணும், குடும்பத்தோட தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கணும், குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிறவராக இருக்கணும், தேவ பயத்தில் அவர் நடத்துகிறவராக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு தகப்பனாக இருக்கிறவரை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம தாயின் ரோல், மதர் ரோல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோமா. சங்கீதம் 128:3 தன் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் சொல்லியிருக்குது. த மதர் மஸ்ட் லுக் ஆஃப்டர் ஹர் சில்ட்ரன் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அம்மானு நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு பாதுகாக்கிறவங்களாக, ஒரு பாதுகாக்கிறவங்களாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டிசிப்ளினராக இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாதுகாக்கிறவங்க அப்படின்னு சொன்னோமா, அந்த பிள்ளைங்களை அவங்க கெட்ட வழியில் போகாதபடிக்கு,
கெட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு பார்க்காதபடிக்கு அவங்க வந்து அந்த பிள்ளைங்களை வந்து பாதுகாக்கிறவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த அந்த தாயானவங்க வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு தாயாக இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், வேத வாசிக்கிறது, எப்படி வேத வாசிக்கணும், இப்படி மெடிடேஷன் செய்யறது, அதுக்கு மட்டும் இல்லாமல் அப்புறம் காணிக்கை கொடுக்க, தசம பாகம் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களாக அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அம்மா வந்து ஒரு அம்மா மட்டும் இல்லாமல் அவங்க கணவருக்கு அவங்க வந்து ஒரு நல்ல மனைவியாகவும் அவங்க இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, தேவ ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கணவருக்கு எப்படி அவங்க கீழ்ப்படிந்து பயந்து ஒரு மனைவி நடக்கிறார்களோ, அதே போல் ஆண்டவருக்கு அவங்க வந்து கீழ்ப்படிந்து பயந்து ஆண்டவரோட வழியில் நடப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க வந்து கணவருக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் முக்கியமாக அவங்க வந்து உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு மனைவி, ஒரு ஒரு தாயாக இருக்குவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க அதாவது நம்ம வந்து 1 Samuel 1:27 நம்ம பார்த்தோம்னா, ஹேனா எப்படி சாமுவேலுக்காக அவங்க வந்து ஜெபிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹேனா வந்து அவங்களோட கணவரோட முது மனைவி எப்படிலாம் அவங்க வந்து அவங்க பேசினது, அவங்க மனசு, ஹேனா மனசு எப்படி வேதனைப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தில் நம்ம அந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆண்டவரானவர் ஹேனாவோட ஜபத்தை கேட்டு சாமுவேல மட்டும் ஹேனாவுக்கு அவங்க வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கல. ஆண்டவர் வந்து மேலும் 5 பிள்ளைங்களை ஹேனாவுக்கு வந்து ஆசீர்வதித்தார். அதாவது 3 பையனும் 2 பொண்ணையும் ஆண்டவர் வந்து ஹேனாவுக்கு வந்து ஆசீர்வதித்தார். நம்ம ஹேனாவை பார்த்தோன்னு சொன்னால், அவங்க வந்து கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு பயந்து அவங்க நடந்ததுனால ஹேனாவோட மனசு ஆண்டவர் பார்த்து அவங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினத நம்ம வந்து இந்த 1 Samuel 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு தாய் வந்து அவங்க வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரோட வழியில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நடந்தாங்கன்னு சொன்னால், அந்த குடும்பமானது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து இந்த மதர் ரோலில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து சில்ட்ரன் ரோல், ஓகே, பிள்ளைகள் ரோல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோமா, எபேசர் 6:1 நம்ம பார்த்தோம்னா, பிள்ளைகள் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே எபேசியரில் 6:2-3 நம்ம பார்த்தோமா, பிள்ளைகள் தம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் சொல்லி இருக்குது. நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படணும், கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோமா, அதுதான் பிள்ளைங்களோட ஒரு முக்கியமான ஒரு பங்காக குடும்பத்தில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம 121:28 நம்ம பார்த்தோமா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமான கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொல்லியிருக்கு. ஒளிவ மரம் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொல்லி இருக்குது. அதாவது ஒளிவ மரம் கன்றுகள் சொல்லும்போது அந்த 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 கன்றுகள் சொன்னால் குட்டி குட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்குது. ஒரு அதாவது நம்ம வந்து குட்டி குட்டியாக இருக்கணும்னு இருக்கிற பிள்ளைங்களை நம்ம எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோமா, பிள்ளைங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் அந்த பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து அந்த ஒரு சொல்லை கேட்டு தான் அந்த பிள்ளைங்க வந்து நடக்கிறத நம்ம பார்க்கலாம். பெற்றோர் தாயும் தகப்பனும் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோட வழியில் நடக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களும் அந்த வழியில் நடக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். முதலாவது தாயும் தகப்பனும்
ஒரு நல்ல ஒரு முதலே நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு தகப்பனானவர் ஒரு தாயானவங்க ஒரு சாட்சியாக ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவங்க நடக்கும்போது அதை பிள்ளைங்க பார்த்து அந்த பிள்ளைங்க வந்து கீழ்ப்படிஞ்சு அவங்க நடப்பாங்க. பிள்ளைங்களுக்குன்னு தனியாக வந்து பெரிய ரோல் இல்லை, அதாவது குடும்பத்தில் ஒரு பெரிய ரோல் இல்லை. அந்த பிள்ளைங்க வந்து பெற்றோரை பார்த்து தான் அந்த பிள்ளைங்க வந்து நடப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அந்த அந்த பிள்ளைங்களோட ரோலில் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த மூணு ரோலும் கரெக்டாக சரியாக அவங்க அந்த அந்த குடும்பத்தில் இரு செஞ்சாங்கன்னு சொன்னால் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பமானது ஒரு 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 பலமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக அது இருக்கும். ஏன்னா எப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது அந்த குடும்பம் வந்து நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் நான். உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து தேவனோட அஸ்திவாரத்தில் வேரூன்றி நிற்கும் போது வேரூன்றி நிற்கும் போது உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமான ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி நிற்கும் போது எந்த ஒரு புயல் வந்தாலும் எந்த ஒரு புயல் காலத்திலையும் அந்த குடும்பமாகப்பட்டது அதை வந்து அசைக்க முடியாது, அசைக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த மூணு ரூல். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த குடும்பம் வந்து ஆண்டவருக்குள்ள அஸ்திபாரம் அந்த டூ ஃபவுண்டேஷன், அதாவது காட்லி ஃபியர் அண்ட் காட்லி வேல உள்ள அந்த குடும்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற குடும்பம் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு காலத்திலையும் அந்த குடும்பம் வந்து விழுந்து போகாது, அந்த குடும்பம் அசைக்கப்படாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். கடைசியாக ஒரு கேள்வி, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வித் காட்? உங்கள் குடும்பம் தேவனுடனே உறவில் எப்படி காணப்படுகிறது? தேவனோட உறவில் உங்கள் குடும்பம் எப்படி காணப்படுகிறதுன்னு சொல்லி இந்த கேள்வியோட இந்த ஷேரிங் வந்து நான் வந்து முடிக்கிறேன். கடைசியாக ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, அப்பா அவங்க கூட ஆனக்கூடி சோஸ்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலேயும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்குள்ள கர்த்தாவே, அப்பா உமக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பமானது கர்த்தாவே அது ஆசீர்வதிக்கப்பட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே தேவ பயமும் தேவ வழியும் இருக்கணும்னு சொல்லி அப்பா நாங்கள் இன்றைக்கு அப்பா நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே எங்கள் குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வழியானது உங்களுடைய பயமானது அப்பா இதோ தகப்பனுக்குள்ளும் தாயுக்குள்ளும் பிள்ளைங்களுக்குள்ளேயும் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா அப்படி அந்த குடும்பம் அந்த உங்களுடைய பயத்திலையும் உங்களுடைய வழியில் நடக்கும்போது கர்த்தாவே எந்த காலத்திலையும் கர்த்தாவே அந்த குடும்பமானது அசைக்கப்படாத இருக்கும்னு சொல்லி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக என் குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே. அப்பா இதோ நாங்கள் இதோ இந்த வீடியோவை நாங்கள் பார்க்கறது மாத்திரம் இல்லாமல் கேட்கறது மாத்திரம் இல்லாமல் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையானது ஒவ்வொரு இருதயத்திலையும் ஆண்டவரே அது கிரியை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை உயர்த்தி கர்த்தாவே இந்த வேலையிலே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி.